அனைவருக்கும் வணக்கம். சற்றும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள். இதற்கு பிறகு வாகன ஓட்டிகள் இதை செய்யாவிட்டால் அவர்கள் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன முக்கிய அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக அரசியலுக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் வாகன ஓட்டிகள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி பல முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள். விதிமுறைகளை மீறிய 20,668 பேரிடம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா வாகன ஓட்டிகள் எல்லாமே விதிமுறைகளை மீறி செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் அவ்வப்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு சில மாவட்டங்களில் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், சரக்கு வாகனத்தில் பயணிகளை ஏற்றி செல்லுதல், அதிக பாரம் ஏற்றி செல்லுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 20,668 பேரிடம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் 1,085 விபத்துகள் நடைபெற்றுள்ளது. வரும் காலங்களில் விபத்துகள் இல்லாத மாவட்டமாக மாற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை ரத்து செய்ய வேண்டும் என 7 முறை மத்திய அரசிடம் வலியுறுத்தி உள்ளோம். 7 மீட்டர் மாநில நெடுஞ்சாலை இருபுறமும் தலா 1.5 மீட்டர் அகலப்படுத்தி 10 மீட்டர் சாலையாக மாற்றி கையகப்படுத்தி புதிதாக 14 சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அமைத்து இருக்கிறது. இது தவறு என வலியுறுத்தி வருகிறோம். இருந்தாலும் சுங்கச்சாவடிகளை ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதன்படி பார்க்கும்போது வாகன ஓட்டிகள் எல்லாமே கட்டாயம் விதிமுறைகளை மீறினால் அவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று அவங்களோட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது யார் யாரெல்லாம் அவங்களோட விதிமுறைகளை மீறினார்களோ அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி.